அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேலேறி படவேட்டான். நாள்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 28/5/2019 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. அப்பொழுதுதான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து கரண்ட் அஃபேர்ஸ்களும் உங்கள் செல்ஃபோனுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 28/5/2019 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். முதல் வகை 10% உயிரி எரிபொருள் கொண்ட கலவையை கொண்டு இயங்கும் இந்திய விமானப்படையின் விமானம் எது? AN-32. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களின் பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த மத்திய பிரதேசத்தில் உள்ள ஆர்ச்சா நகரத்தில் கட்டடக்கலை இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. மாநில அரசுகளுக்கு பிளாஸ்டிக்கை அகற்றுவதற்கான திட்ட வரையறையை அளிக்க கூறி ஏப்ரல் 30 வரை காலக்கெடு கொடுத்தது எந்த நிறுவனம்? பசுமை தீர்ப்பாயம். இந்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1974. ஸ்பீட் டெஸ்ட் குளோபல் இண்டெக்ஸ் 2019 என்பதை வெளியிட்ட அமைப்பு ஓக்லா. மொபைல் வேகங்களில் 2019 இந்தியாவின் இடம் 121 இடத்தை பெற்றுள்ளது. நிலையான பிணைய சாதனங்களில் 68 இடத்தையும் பெற்றுள்ளது. மேலும் 2018 இந்தியா மொபைல் வேகங்களில் 150 இடத்தையும் நிலையான பிணைய சாதனங்களில் 67 இடத்தையும் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மொபைல் வேகங்களில் உலக அளவில் நார்வே முதலிடத்தை பிடித்துள்ளது. நிலையான பிணைய தளங் சாதனங்களில் சிங்கப்பூர் முதலிடத்தை பிடித்துள்ளது. பிஎஸ் கோகலே என்றழைக்கப்படக்கூடிய பிரேம்சிங் தமாங் சிக்கிம் முதல்வராக பதவியேற்றுள்ளார். இவர் சிக்கிம் கிராந்திகரி மோர்ச்சா SRM என்னும் கட்சியின் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நுகர்வோர் நுண்ணறிவு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்தியாவின் மிகவும் நம்பகமான விளையாட்டு வீரர் யார்? விராட் கோலி. குளோபல் காயின் என்னும் கிரிப்டோ நாணயத்தை வெளியிட்டுள்ள நிறுவனம் எது? ஃபேஸ்புக். பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டுறவு மாநாடு எங்கு நடைபெற்றது? பாங்காங், தாய்லாந்து. கடைசி வரைக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சிகளை பொறுமையுடன் பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.